முதலை எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேத்துல இருக்கும். அப்போ சேத்துல வந்து சகதியாக இருக்கும்போது அந்த சேத்துல தான் நெல் போடுவாங்க. அப்போ செவ்வாய் என்பது ஆயுதம், உழவு ஓட்டுவாங்க, ஜீவனம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி இந்த தை அதாவது வந்து இது வந்து மாற இது வந்து மகர ராசி வந்து தமிழ் மாதத்தில் என்ன மாதம் வரும்? வெரி குட். அதனால தான் தை மாதம் மகர ராசி வந்ததுனால ஆறு மாதம் நெல் போகம் இருக்கும்போது கடகத்தில் நெல் போட்டாங்கன்னா ஆறு மாதம் பயிர் வளர்ந்து நின்று எதாக இருந்தாலும் தை பிறந்தால் வழி பொறக்கட்டுங்கன்னு சொன்னது காரணமே பச்சை நாற்றை தாண்டக்கூடாது, கருத இருக்காமல் நம்மளுக்கு எந்த சீவனம் எந்த வீட்டில் விசேஷம் நடக்காது, நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு எதுவும் செய்ய முடியாது, எதுக்காக இருந்தாலும் தை பொறக்கட்டுன்னு சொன்னது காரணம் ஆறு மாதம் நெல் கதிர் நல்லா நிமிந்து நின்று மார்கழி மாதமே கற்கருவாயில் வந்து அறுக்க ஆரம்பித்து தை மாதத்தில் எல்லாம் நெல்லை கொண்டு போய் சேர்த்தி பத்தாம் மடம் என்பது ஜீவனம் சம்பாதனையை வருமானத்தை வாங்கிடுவாங்க. அப்போ வந்து காடு தோட்டமெல்லாம் அறுத்துட்டாங்கன்னா அப்போ எந்த காட்டுக்குள்ள வேணால் நீங்கள் நடந்து போகலாம், வழி பிறந்திருக்கு. அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கு. ஆ எல்லாமே அந்த காலத்தில் யோசிச்சு வச்சுருக்காங்க. அப்போ சம்பாரிச்சிட்டிங்க, சம்பாரித்தது பூராமே இன்றைக்கி செலவு பண்ணிட முடியுமா? ஆறு மாதம் சம்பாரித்து ஒரு வருஷம் சம்பாரித்து அத்தனையும் அடிக்க முடியாது, கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும். இதை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, மண்ணுக்குள்ளே போட்டால் இட்டு போயிருக்கு காசு, எங்கேயாவது வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த காலத்திலேயே மண் பானை செஞ்சு சம்பாரித்த சம்பாதனையில் இந்த வருஷம் வாழ்ந்து முடிஞ்சது போக எல்லாத்தோட வருமானம் மிச்சம் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி இதை கொண்டு போய் அந்த காலத்தில் கும்பத்தில் கொண்டு போய் போட்டாங்க. அதனால் மகரத்துக்கு அடுத்து கும்பம், கும்பத்தில் கொண்டு போய் போட்டீங்க, கும்பத்தில் போட்டு சேர்த்தி வச்சிங்க. அதனால தான் லாபம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குதோ வருமானத்தில் அதுக்கு பேர் லாபம். அதனால் லக்னத்துக்கு பதினொன்றாம் மடம் என்பது லாபஸ்தானம்னு நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அந்த லாபஸ்தானம் தான் கும்பம். அந்த கும்பத்தில் சேர்த்தி வச்சுட்டு வாழ்ந்து முடிஞ்சு கடைசி காலத்தில் எல்லாத்துக்கும் பேரம்பேத்திகளுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு பன்னெண்டாம் மடம் என்பது மோட்சம் என்பது நல்லா வாழ்ந்து பொழைச்சிட்டு போகிறாரப்பா அப்படிங்கும்போது மீன ராசி வந்துடும், அது மோட்ச ராசி என்று பொருள். நல்லா வாழ்ந்தார், மூணு தலைமுறை வாழ்ந்ததுக்கு ஒரு தலைமுறைக்கு 120 வருஷம், இரண்டு தலைமுறைக்கு 120 வருஷம், மூணாவது தலைமுறை என்பது 360 வருஷம். 360 டிகிரி வந்தால் கட்டத்திலையும் இடமில்லை கட்டடத்திலையும் இடமில்லை, பூர்வீகமே மாறி புதிய தலைமுறை உருவாகணுங்கிறதுக்காகத்தான் அந்த மீனத்தை கொண்டு போய் முடிவாக வச்சு மோச்சம்னு வச்சாங்க. மீன் நம்ம திங்கிற இன்னைக்கு கெளுத்தி மீன், ஆறாம் மீன், வஞ்சரா மீனுன்னு மீன் நம்மளை திங்கிறதை எங்கே போய் பார்க்கலான்னா காசு இல்லைங்க பார்க்கலாம், முக்காவாசி வேக வச்சு கொண்டு போய் கடலில் இறக்கிடுவாங்க, மீன் தான் கொத்தி சாப்பிடுது. அப்போ நம்ம மீனை தின்னா மீன் நம்மளை திங்கிறத அங்கே பார்க்கலாம். அப்போ அந்த கடத்தில் மோட்சத்துக்கு ஏன் போகிறாங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் மோட்சத்துக்காக போனார், அதனால் உத்தரட்டாதி மீனராசி, அங்கே தான் வாழ்க்கை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அப்போது ஒரு ஜாதகத்தில் காலச்சக்கரத்துக்கு 12 இடம் வந்து ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு ஆதி காலத்தில் நம்மளுக்கு வந்து சுய அறிவுகள் இல்லாத காலத்திலேயே காரகத்துகளை பிரித்து 12 ராசி 12 வீட்டை இயக்கி நீதியாக நியாயமாக நேர்மையாக ஜாதகத்தோடு ஒன்றி கிரகத்தோடு வாழ்ந்திருக்காங்க, அதுதான் ஜாதகம். எப்படி இதெல்லாம் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது கேட்குறக்கு இனிமையாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆதி காலத்தில் அதுதான் ஆதிகால பரிகாரம்னு வச்சது காரணமே என்னால் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டாலும் கூட நம்ம ஆதிகால மனிதராக பார்க்கணுன்ட்டு பேண்ட் ஷர்ட்டை போடுறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் போட முடியல. ஏதாவது ஒரு விசேஷத்துகளுக்கு ஏதாவது டெல்லி பாம்பே இங்கே எதை போனால் தான் கோடு சுட்டு போடுறோம், மற்ற நேரத்தில் எல்லாம் நம்ம காரில் போகிறோம். ஆனால் ஒரு வேட்டி சட்டை கட்டினா ஒருத்தர் சில பேர் ஏதோ ஒரு பட்டிக்காடுக்காரு போகிறாருன்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஆதிகால பரிகாரம் வச்சதுக்கப்புறம் இந்த ஆதிகால பரிகாரத்துக்காகவே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன காரணம், இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் கற்றுக்கிட்ட வித்தையை இது ஆதிகால பரிகாரத்தை முன்னோர்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இந்த முடக்கு தோஷத்தை இந்த முடக்கு தோஷத்தில் ஆரம்பித்து
பன்னெண்டு வீட்டுக்கு முடக்கு இருக்குதுங்கிறத இந்த காலத்தில் எப்படி காமிக்குது? ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் முடக்கு தோஷமானா லக்னம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகரே முடங்கிடுவார். ரெண்டாம் இடம் முடங்கிருச்சுன்னா, ரெண்டாம் இடம் முடக்கு தோஷம் விழுந்துருச்சுன்னா அவர் வாழ்கிற குடும்பத்தில் ஒரு முடக்கு தோஷம் இருக்கு. மூணாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அவருடைய சகோதரருடைய உறவு இவருக்கு கிடைக்காது, தைரியம் நல்ல தைரியம் போயிடும். நாலாம் பாவம் முடங்கிருச்சுன்னா பிறக்கும் போதே தாயோட அன்பு கட்டாயிடும், வீடு வாகன சொத்து எது இருந்தாலும் அவர் நிம்மதி அனுபவிக்க முடியாது. அஞ்சாம் இடம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தை அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், பூர்வீகம் இருந்து அவர் அனுபவிக்க முடியாது, அவருடைய குலதெய்வம் அவருக்கு பகையாக இருக்கும். ஆறாம் இடம் முடக்காயிருச்சுன்னா அவர் என்னதான் உழைச்சாலும் சர்வீஸ் பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது. ஏழாம் பாவம் முடக்காயிருச்சுன்னா அவர் எதிர்பார்த்த மனைவி அந்த சுகத்தை கொடுக்காது. எட்டாம் பாவம் முடக்கிருச்சுன்னா தாலி கட்டினதுக்கு கேரண்டி எல்லாம் வாழ்ந்துட்டுருப்பார். ஒன்பதாம் பாவம் முடக்கு தோஷம் ஆயிட்டா அவங்க அப்பாவே அவர் உருவாக்கி அப்பாவே பாதகதியாக ஆயிடுவார். பத்தாம் பாவம் முடக்கிருச்சுன்னா தொழிலை ஜெயிக்க முடியாமல் போராடுவார். பதினொன்றாம் பாவம் முடக்காயிருச்சுன்னா லாபம் அல்லையேன்னு கவலையில் இருப்பார். பன்னெண்டாம் பாவம் முடக்கு வந்துருச்சுன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. எவ்வளவு எளிமையாக இருக்குது சொல்லுங்கள். அது உங்களுக்கு தனியாக வரும். இந்த ஃபார்முலா எடுத்துட்டிங்கனாலே நான் ஏன் லக்னத்துக்கு மட்டும் முடக்கோய் சொன்னேன்னா, அது லக்னத்துக்கு ஏன் நான் முடக்கோய் சொன்னேன்னா, நமக்கு தெரியுது ஜாதகத்தில் இவருக்கு முடங்கிருச்சு. முதல் லக்னம் முடக்காயிட்டாலே முதல் முடக்கடி பேசிகிட்டு இருப்பார் இவர். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முடக்கு என்ன பண்ணுறதுனா கர்மா நம்மளை சொல்ல விடாமல் அவரே சொல்லிட்டு உட்காந்துருப்பார். நம்ம வந்து ஜாதகம் பக்கம் வந்தாங்கன்னா நான் கேட்பேன், லக்னம் முடக்கிருச்சுங்க என்பே, எனத்தங்க முடக்கி என்னத்தை ஆக போதுங்க, விடுங்க வாழ்க்கையை பெருத்து போது, இப்படியே தான் பேசுவார் அவர், இப்படியே தான் பேசுவார். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், ஜாதகம் முடக்கிருச்சு, ஜோசியர்கிட்ட கிடைக்காத ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது, ரொம்ப மானசீகமாக எனக்கு இவ்வளோ கவலை இருக்குதுங்க, இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நிறைய ரகசியம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு பத்து பாயிண்ட் கொடுக்க போகிறேன், 2000 ரூபா 3000 ரூபா கட்டி பார்க்குறீங்க, வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன், ஐயா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே வரக்கூடிய போதும் போதும் ஆயிடுச்சு, நீங்கள் விஷயத்த சொல்லுங்கன்னு பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய இதையே விடக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷத்தினுடைய அந்த பேட்டனை உங்களுக்கு அளவாக நீங்கள் வச்சுக்கிட்டு, நோட்டில் வச்சுக்கிட்டு, யார் ஜாதகம் வந்தாலும் அவங்க ராசி நட்சத்திரம் கிரக அமைப்பு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்குன்னு கண்டுபிடிங்க, அது அவருடைய லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்கள், அந்த வீட்டை அப்போவே நீங்கள் மைனஸ்ன்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவார். இதை விட உங்களுக்கு ஈஸியாக அப்படி சொல்லித்தரது, ஆமான்னு சொல்லுவார். எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த முடக்கு தோஷத்துக்கு பரிகாரம். அப்போது நம்ம ஜாதகத்தில் நம்ம கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பு வாங்குறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முதல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தரேன், உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் உணர்வு பூர்வமாக வாழ்கிறதுக்கு தான் முதல் நீங்கள் பிறப்பே வாங்கினீங்க. ஏன் அப்படி வாங்கினீங்கன்னு கேட்டால், உங்களை பற்றி தெரியறதுக்கு வேற மூலாதாரம் வேற என்ன இருக்கு? உங்களுக்கு மூலாதாரம் என்ன இருக்கு? டேட் ஆஃப் பர்த் டைத்து போட்டு ஜாதகத்தை கணிச்சு இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தெரிஞ்சு, எனக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்தேன்னா நீங்கள் அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வரீங்க, எனக்கு இந்த திசை சரியில்லைன்னா அந்த திசைக்கு அந்த கோயில் போயிட்டு வரீங்க, புத்தி சரியில்லைன்னா அது என்ன புத்தியோ அந்த கிரக கோயில் போயிட்டு வரீங்க, ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சி பரிகாரம் பண்ணுறீங்க. அப்போது எல்லாமே கண்ணாடி முன்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு மூலாதாரத்தை கண்டுபிடிச்சி தானே உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களை பற்றி அறியறதுக்கு உங்களுக்கு ஜாதகம் வேணுமல்லவா? ஆ, அப்போ தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆ, அப்போ ஜாதகத்தில் தெரியலனா, அதாவது என்ன தெரியுமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை, வாங்க கிளம்பலான்ருவேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை, பிரச்சனை இருந்தால் தானே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், பிரச்சனை இல்லைன்னா அர்ச்சனை எதுக்கு பண்ணணுங்க? என்ன, நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்கிறேன், நீங்கள் இன்மையில் நன்மை தருவர் கோயில் போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணணும்னு டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்குவீங்கல்ல, நீங்கள் இன்மை நன்மை தருவர் கோயில் போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடிய பொருளை, நீங்கள் அர்ச்சனை பண்ணக்கூடிய டிக்கெட்டை ஒரே நாள் 3 தடவை அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி 3 தடவை உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கண்ணே.
அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியலையே. உங்க தாத்தாவுடைய ரத்தம் தான் நீங்க, அப்பனோட ரத்தம் தான் நீங்க. நீங்க அப்பா தாத்தாவுடைய கனெக்டிட்ல இருக்கிறீங்க. நீங்க தவம் பண்ணி உங்கள் நீங்க ஒரு பேரம்பேத்தி பிறக்க, நீங்க எனக்கு தாத்தாவுக்கு நீங்க பேரம்பேத்தினா அந்த தாத்தா உங்களுக்காக வேண்டுதல் வச்சிருந்திருப்பார். என் மகனுக்கு நல்லா கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி நல்லா பிறக்கணும் ஜாமின்னு வேண்டியிருப்பாரு. அவருக்கு நன்றி சொல்லத ஒரு அர்ச்சனை. அப்பா நம்மளை கரு உருவாக்கி நீங்க சந்தோஷமா இந்த புலோகத்தில் வாழ்ந்தா சந்தோஷங்கிறீங்களே, அப்பாவை மறக்காம இருக்கிறக்கு அவருக்கு ஒரு நன்றி கண்ணுக்கு நமக்கு ஒரு அர்ச்சனை. நாம் இந்த பூமியில 120 வருஷம் வாழ போறோம், நம்மளுக்கு ஒரு அர்ச்சனை. மூணு தலைமுறைக்கும் மூணு சீட்டு அர்ச்சனைய ஒரு சிவலிங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா மூணு தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு பிரச்சனை இல்லாம அர்ச்சனை ஜெயிக்குமா. அப்போ அந்த சாமி என்ன பண்ணா, சிவன் பாரு என்னை எவ்வளோ மதிக்கிறாங்கன்னு, ஒரு தடவை வந்துட்டு போகலாம், எல்லாரும் அப்படித்தான் வர்றாங்க. ரெண்டு தடவை இல்லை, இவர் மூணு தடவை வர்றாரு. முதல்ல இவர் கூட்டு வரத்தை கொடுத்தலான்னு முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருவார். நீங்கள் ஒரு தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கும்போது படம் அந்த காலத்தில் நல்லா இருந்துச்சுன்னா, நான் அப்போல்லாம் வேலை வெட்டி இல்லாதப்போ சின்ன வயசில் இருக்கும்போது படம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா 2 ரூபா தான் திரட்டிக்கிட்டு அந்த 2 ரூபாயை நம்ம சேர்த்து வச்சு ஒரே நாள் 3 படம் பார்ப்பேன். இந்த 3 படம் பார்த்துட்டு வந்து நான் தான் கதை சொல்லுவேன் எல்லாத்துக்கு, ஒரு சீன் விடாமல் சொல்லுவேன். அப்போ எவ்வளோ மெமரி ஆகிருக்கு, அப்போ அந்த படத்தோட கதாபாத்திரமே என் மைண்டுக்குள்ளே வந்துடுது. அதே மாதிரி 3 தடவை நீங்கள் அர்ச்சனை சிவனை போய் பார்க்க போனீங்கன்னா அந்த சிவனே நம்மளுக்குள்ளே உருவம் ஆயிடுவார். அந்த சிவனே வந்து நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் 3 வைப்ரேஷன் 3 தடவை கிடச்சிருது. அப்போது அந்த காலத்தில் உயிர் உருவானதுக்கு 3 எழுத்து, அதனால அர்ச்சனை சீட்டு 3 வாங்கி பண்ணுங்கன்னு சொல்றேன். கரு, ஆமா, கருவோட பேர் வந்து உயிர்னு வச்சிருக்காங்க. கரு உருவாகிறதுக்கு உயிர்னு வச்சிருக்காங்க. உயிர் என்பது 3 எழுத்து. 3 அட்டவணை வாங்கி 3 கடவுளை கும்பிட்ட மாதிரி நீங்க திரும்பி திரும்பி அதை பண்ண போய் பாருங்க. ஒரு ஒரு தடவை அலங்காரம் மாறும், ஒரு ஒரு தடவை உங்க டைட்டில் மாறும். நீங்க அந்த கோயில் போகும்போது மனிதர்கள் மாறுவாங்க, பூசாரி மாறுவாங்க, எல்லா வேலை நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நீ 3 தடவை வந்துக்குன்னு அவருக்கு மட்டும் தெரியும். கரெக்டுங்களா? ஆ, அப்போது அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இது தெரியாது. நம்மளோட கற்பனை வளர்ச்சியே முக்காவாசி ஆதிகால பரிகாரத்தை எழுத வச்சிருச்சு. ஏன்னா நம்ம சிறு வயசுலேருந்தே இந்த தொழிலில் வந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உலகத்தை கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம பண்ண தவம் இன்றைக்கி அது ஒரு பெரிய லெவலில் இப்போ கொண்டு போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் கொஞ்சம் பேர் படிக்கிற ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம எனர்ஜி லெவலில் இருந்து டைரெக்டாக முகம் பார்த்து படிக்கிறீங்க. மற்றவங்க இந்த ஆடியோ கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அந்த உணர்வு பூர்வமாக பார்க்குறக்கு உங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை வந்திருக்கு. ஆ, அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி படிக்கும்போது என்னங்கன்னா, உங்களோட பேச்சு திறமை அறிவு ஆற்றல் எல்லாமே நம்மளை போல் பேசி நீங்கள் உலகத்துக்குள்ளே சொந்தமாயிருவீங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்கள் திறமையை வச்சு தான், நீங்கள் படித்த விஷயத்தை பற்றி தான் அவருக்கு எதாவது சொல்ல முடியும். அந்த படிப்புக்கு ஒரு காரணத்துக்கு உங்களுடைய டைட்டில் முதல் நீங்கள் படித்து வச்சுக்கணுமில்ல. ஆ, அப்போ ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்குறக்காக எதுக்கு போகிறதுன்னா, நமக்கு பாதகமாக போய் கொண்டு இருக்கும் வாழ்க்கையை இதை சாதகமாக மாக்கி சாதகமாக வாழணுங்கிறதுக்காக சாதகம் பார்க்க போறீங்க. நமக்கு பாதகமாக நடக்குது, அதை சாதகமாக மாத்திரக்கு யார் இருக்கிறான்னு தெரியல. அந்த சாதகத்தை எடுத்துட்டு போய் சாதகமாக சொல்லுவாங்களான்னு சாதகம் பார்க்க போறாங்க. அதுதான் விஷயம். ஜோதிடம்னு என்ன பேர் வந்தது? ஜோதிடம், ஜோதி வந்து அந்த ஜாதகத்தை ராசி கட்டத்தை நவம்ச கட்டத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சா ஜோசியர் படித்ததையெல்லாம் போய் சொல்ல முடியாதான். அந்த நேர ஞான உதயமாகி இந்த ஜோதி ரூபத்தில் அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குமா. அதனால அதுக்கு பேர் ஜோதின்னு பேர் வச்சுருக்காங்க. திடம்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, அந்த ஜோதியை உண்மையாக கண்டுபிடிச்சி திடமாக சொல்லுங்கிறதுக்காக ஜோதிடம்னு பேர் வந்தது. அப்போது ஜோதி தெரியுது அதில், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் பிரச்சனை, என்னுடைய ஞானத்தில் எத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு திடமாக உனக்கு இந்த தேதியில் இடம் வாங்குவேன், இந்த தேதியில் வீடு கட்டுவேன், இந்த தேதியில் கல்யாணம் முடிப்பேன்,
அப்படின்னு திடமாக சொன்னதுக்கு உங்களுக்கு அந்த ஞான சக்தியை மேலே பிரபஞ்சத்தில் உங்கள் முன்னோர்கள் கொடுத்தாங்களாம். அதனால் அதில் ஜோதி தெரியுதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜோதிடம்னு வச்சாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிசம். அப்போ இதிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விடமாக வரணும்னா இப்படியெல்லாம் காரகத்தவங்களை எல்லாம் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு உயிர் வந்து அப்படியே வளைஞ்சு கடைசியில் அந்த ஒரு உயிர் ஒரு மேசக்கட்டத்தில் வந்து தலை வச்சு அப்படியே அந்த உடம்பு வந்து நம்ம கடகம் வரும்போது மார்பு கட்டையும், அந்த சிம்மம் வரும்போது அந்த கண்ணி துளா வரும்போது நம்மளுடைய சிறுநீரக இடத்துலையும், அந்த தனுசு வரும்போது நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய கால் முழங்காலுக்கு மேலே அந்த தொடைப்பக்கமும், அப்படியே மடித்து இந்த கால் வந்து மீனத்தில் கொண்டு போய் பாதமாகும். இப்படி வந்துடுது மேச தலை ரிசவ கழுத்து மிதன தோள்பட்டை கடக மார்பு சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு துளா சிறுநீரகம் விருச்சிக ஆசன வாய்வு தனுசத்தோட கணுக்கால் மகரம் முழங்கால் கும்பம் மீனம் வந்து பாதம். அதனால தான் பெருமாள் வந்து புதன் அங்கே நீசமாக இருக்கிறனால பாத தரிசனம் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ மீன ராசியில் தான் அது வந்து முடியுது, கரெக்டுங்களா? மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது. அப்போ இந்த மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்புகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த முடக்க தோஷத்தை பற்றி இந்த பேட்டர்ன் ஒரிஜினல் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது பக்கத்தில் வச்சுக்கிட்டு சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த வீடு முடக்கன்னு பார்த்து அந்த முடக்க தோஷத்தை அவங்க சொன்னீங்கனாலே இதுவரைக்கும் ஜோசியர நான் எத்தனையோ தோஷம் கேட்டிருக்கிறேன், முடக்க தோஷன்னு எந்த ஜோசியரும் எனக்கு சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பாராட்டும் அதுக்குரிய கோவில் நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய புண்ணியமும் எல்லாம் வந்து சேருமா. நம்மனால எதுக்குங்க நீங்க அது கோயிலே நான் சொல்றேன் ஒன்பதாம் மடம் முடக்காயிருச்சுனாலே ஆறு படை வீடு கொண்ட திருமுருகனை ஆறு படை வீடு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள வீட்டுக்கே வராம ஆறு முருகனை நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் முடக்கு தோசை நிவர்த்தியாகும். அது யாரோட வீடு? விருச்சிகம் செவ்வாயோட வீடு, செவ்வாய் ஆறு முருகன். அப்ப இந்த முருகனுடைய வீட்டுக்கு ஆறு வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஒன்பதாம் பாவம் கடவுள் வந்து இத்தனை இடத்துக்கு நீ போயிட்டு வந்துக்கிறியே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆனந்தமாக நான் பட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக இந்த முடக்கு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதனால இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு இது நல்ல விதமாக கொண்டு வரணும்னா இந்த முடக்கை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணம், இப்போ முடக்கு ஏதாவது ஒரு வீடு விழுந்துருது, இப்போ நீங்கள் சொன்னதே மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் முடக்கு தானே சொன்னீங்க, உங்களுக்கு என்ன திசை நடக்குது? அவ்வளவுதான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு முடக்கு திசையே நடக்குது. முடக்கு மட்டும் ஒன்பதாம் இடத்துல இல்லை, மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் விருச்சிகம், அது செவ்வாய் திசை நடக்குது, செவ்வாயோட வீடு. அப்போ இந்த திசையில் நீங்கள் ஏதாவது இருக்கிறத இழந்துக்காம சொத்து இருந்தாலும் உங்கள் பேரில் வச்சுருக்காதீங்க, மனைவியில் வைங்க. வீடு வாசல் ஏதாவது வாங்கினா மனைவியில் வாங்குங்க. எதுவுமே இல்லாமல் இந்த ஏழு வருஷம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தால் இந்த முடக்கு எதையும் கை வைக்காது. எல்லா சொத்தும் இருந்ததுன்னா இந்த முடக்கு போய் முடங்கிடும். அப்போது ஒரு திசாநாதன் முடக்கு திசை வந்துருச்சுன்னா அந்த முடக்கு திசை எப்போ பாதிக்குன்னா அவங்கவுங்களுடைய திசை எப்போ வருதோ அப்போ தான் பாதிக்கும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க ஐயா? இப்ப தெரியுதுங்களா செவ்வாய் வீடு முடக்க இருக்கிறதுனால ரத்த உறவு இல்லைன்னு, இருந்தாலும் யூஸ் வராது. அப்போ இந்த முடக்கு விருச்சிகத்தை காமிக்குது. அந்த விருச்சிக செவ்வாய் இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து பிளான் பண்ணி செய்வோம், ஆறுபட வீடு முருகன் கோயில் போக மாட்டோம், வித்தியாசமா செய்வோம். இங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா முருகன் கோயில் ஒன்று இருக்கு,
சென்னிமலையில் ஒரு முருகர், சென்னிமலை முருகன், சிவன் மலை முருகன், அழகு மலை முருகன் இல்லைங்களா, அழகு மலை முருகன், இப்படி பழனி மலை முருகன், இப்படின்னு இதுக்குள்ளேயே ஒரு ஆறு முருகன் இருக்கும். நாங்கள் ஒரே நாளில் ஆறு முருகனை பார்த்துட்டு சூரிய உதயத்தில் முருகன் தரிசனம் பார்ப்போம். ஆறு முருகன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அதான் கைத்த மலை தான், இதுக்குள்ளேயே நாலு அஞ்சு ஆறு இருக்குது, ஆறு படை வீடே இதுக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளேயே பிளான் பண்ணி கார் எடுத்துட்டு நேராக போய் எல்லாத்துக்கும் ஆறு மாலை, ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு விளக்கு எல்லாம் போட்டு எல்லா முருகர் கோயிலையும் கதசக்தி கவசம் படித்து முடிச்சாச்சுன்னு அடுத்தடுத்த கோயில் போயிடுவோம். இப்படியே சூரிய உதயத்தில் ஆரம்பித்து அஸ்தமனத்துக்குள்ளே வீட்டில் வந்து ஏழாவது தெய்வம் வீட்டில் போட்டுருவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நம்மளுக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்குது, அவரே தைரியம். இப்படியெல்லாம் நம்மளால் வந்து கர்மா உடைக்க முடியும், புண்ணியத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க முடியும். அதெல்லாம் தான் ஆதிகால பரிகாரம்னு பாகம் ரெண்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நல்ல விதமாக முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் மாதிரியே கிடைக்கும். இதெல்லாம் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரெக்கார்டு இப்போ நம்ம சொன்னது மட்டுமே ஆயிரம் வார்த்தைகள் இருக்கும். அத்தனை வார்த்தையும் புக்காக எழுதி வச்சுட்டோம்னா நாளைக்கு ஒரு பொக்கிசம் அல்லவா? ஆமாம், அதனால தான் ஆதிகால பரிகாரம் நல்லா அஞ்சு கிலோவில் ஜம்முன்னு எழுதி வச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தகம் டெய்லி ஒரு அஞ்சு புக்கு, அஞ்சு புக்கு ஆறு புக்கு விற்றுக்கிட்டே இருக்கு. புதியுகம் சேனலில் கொண்டு போய் இந்த புத்தகத்தை காமிச்சேன், ஆதிகால பரிகாரம் எளிமையான பரிகாரம், இது ஜோதிடர் மட்டும் இல்லை மக்களும் வாங்கி படிக்கிறதுக்கு இது பலனுள்ளதுன்னு எழுதி வச்சேன். யாரெல்லாம் யூடியூப் கால் அதில் இதில் எல்லாம் வந்து ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா புக்கு டெய்லி பார்சல் போகுது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாகம் ரெண்டு நம்ம கண்டிப்பாக எழுதணும்னு, ஏன்னா வயசானவங்க வீட்டில் உட்காந்துட்டு மகாபாரதம் படிச்சிருக்காங்க, ராமாயணம் படிச்சிருக்காங்க, கம்பராமாயணம் படிச்சிருக்காங்க, பகவத்கீதை படிச்சிருக்காங்க, ஆதிகால பரிகாரம்னு படிக்கலை. நம்ம இதை உலகத்துக்கு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எழுதியிருப்பார், அதை நம்ம வாங்கி படிச்சிருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேரம் பேத்திகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும், கேட்குறக்கே இனிமையாக இருக்குதுன்னு ஆதிகால பரிகார புத்தகம் எனக்கு ஒன்று அனுப்பிச்சு வைங்கன்னு. புத்தகத்தோட விலை 3500 ரூபா, கொரியர் சார்ஜ் 300 ரூபா. 3800 ரூபா டெய்லி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, டெய்லி கையெழுத்து வாங்கிட்டு புக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க கொரியர். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா புக்கு வந்துருச்சுங்க ஐயா, நான் எடுத்தோடனே படித்து பார்த்தேன், கடகலக்கணமாகவே எழுதியிருக்கிறீங்க. ஏங்க சார், முதல்ல வந்து மேச லக்கணம் தானே எழுதணும், நீங்கள் சார் கடகலக்கணம் வித்தியாசமாக புக் எழுதியிருக்கீங்கனாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னை பெற்றது தாய் தான், அதனால் எங்கள் அம்மா என்னை கருவில் அழிச்சிருந்துச்சுன்னு வைங்க, நான் பிறந்திருக்க மாட்டேன். அதனால் தாய்க்கு தான் முதல் நன்றி சொல்லணும், அப்புறம் வேணால் தந்தைக்கு முதல் நன்றி சொல்லலாம். அதனால் தாய் தான் முதல் தெய்வம், அதனால் ஜாதகத்தில் வந்து கடகலக்கணம் தான் தாயோட வீடு, அதனால் கடகலக்கணம்னு எழுதுனேன். அடிக்கடி எங்கள் அம்மாவை பார்த்தா நம்ம சொல்லுவோம், வயிற்றில் சுமந்தது மாரி முத்த இல்லைம்மா, வயிற்றில் ஒன்று மாறி முத்தா உருவாயிருச்சு, அதனால் இந்த புத்தகத்தை நான் எழுதுனேன்னு சொன்னேன். ஆமாம், வயிற்றில் சுமந்தது மாறி முத்த இல்லை, வயிற்றில் சுமந்தது ஒன்று மாறி முத்தா உருவாயிருச்சு. நீ உருவாக்கி கொடுத்ததுனால நான் எத்தனையோ பொக்கிசத்தை உருவாக்கி வச்சுட்டு போகிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, இதான் நம்ம டைட்டில். ஆமாம், அதுதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கே அதுதான், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. அடுத்த பிறவியில் இதே சுபமாரி புத்தகம் நம்ம பிறக்கிறோமா? நீங்கள்லாம் அடுத்த பிறவியில் வந்து கிளாஸ் படிக்கிறதுக்கு இப்படி வீடியோ ஆடியோலாம் கிடைக்க போதா? எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும் அவ்வளோதான். அதனால் நம்மளோட அனுபவத்தில் வயசு கம்மியாக இருந்தாலும் 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட ஆராய்ச்சி செஞ்சு வாழ்க்கையில் ஒரு வரலாறு பெற்ற ஒரு புண்ணியஸ்தலங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து இந்த முடக்க தோஷமும் அடுத்த புக்கில் வரும், வைத்தியம் அதில் வரும், ஜோதிடமும் அதில் வரும், கதைகளும் அதில் வரும், புராணங்களும் அதில் வரும், எல்லாமே கொண்டு வந்து அதே அஞ்சு கிலோ புக்கு ஆதிகால பரிகாரம் ரெண்டாம் பாகம் சீக்கிரமாக அதை எழுதி ஒவ்வொரு ஜோசியருடைய டேப்லையும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் பல இடத்துல போய் நடந்து நடபயணமாக போய் படித்து கொண்டு வர வேண்டியதில்லை, பொக்கிசம் உங்கள் இடத்துக்கே வந்துடுது. இதை சீக்கிரமாக கொண்டு, ஆமாம், இதை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்திடணும். அதுக்காக கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போது எல்லாமே செஞ்சிடலாம். அதுக்காக, ஆமாம், அதுக்காக நாங்கள் என்னென்னா ஆத்மா கிட்ட வேண்டிக்கிறதுனா அந்த ஆதரவற்ற பாடியை அடக்கம் பண்ண போகிறோம். முந்தா நாள் கூட ரெண்டு பாடி அடக்கம் பண்ணேன். அதை அடக்கம் பண்ணும்போது அந்த எங்களுக்கெல்லாம் அந்த ஜோதிடம் வந்து நிறைய ஆழ்ந்த சிந்தனையெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்பா, எங்களுடைய உடலை வந்து வருத்தி தான் நான் எழுதுகிறேன், அதனால் உடல் போனாலும் கூட உடல் மறுபடியும் வந்துடும், அதனால் இருக்கும் காலத்து வரைக்கும் இந்த அறிவை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போ கூட ஒரு பரிகாரம் எழுதி வச்சேன், ஆனால் அது சொல்ல முடியல. இப்போ இது சகட யோகம்னு சொல்லி ஒன்று எழுதுனேன். சகட யோகம்ங்கிறது என்ன கான்செப்ட்? சகட யோகம் ஐயா